போகுது. ஸோ மணியை வந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இது இது அக்கா வந்து கிரீன் டிப் மேலே லேபிளிங் தான் போனோம். இது இந்த இடத்துல வந்து நீங்கள் பக்கத்துல எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட போயிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம செவன் ஷாட்ஸ் எப்படி பண்றாங்கன்றத பார்க்க போலாம். வாங்க போலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துருக்க ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஷார்ட்ஸ். செவன் ஷார்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. இந்த செவன் ஷார்ட்ஸ் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்ற ரூமுக்கு, மேக்கிங் ரூமுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து அந்த செவன் ஷார்ட். அழகாக பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட இன்சைட் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரூமில் வந்து 15-30 அதுக்கப்புறம் 60 ஷார்ட்லாம் பார்த்த மாதிரியே இதுலேயும் வந்து லிஃப்டிங் போடுறாங்க. அதாவது வெடிச்சு அந்த வெடியை வந்து மேலே லிஃப்ட் பண்ணோம். உள்ளே என்ன வெடி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் வந்து ரொம்ப ஷாக் ஆவீங்க. செவன் ஷார்ட்டுக்குள்ளே 6 மிளகா வெடி, ஓகே, பிஜிலி வெடி வந்து இருக்கும். ஸோ லிஃப்ட் ஆகி மேலே போய் 7 ஷாட்ஸ் வந்து வெடிச்சிரும். அந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுலேயே வந்து கலர்ஸ் இருக்குது, ரெட் கலர் அதுக்கப்புறம் க்ரீன் கலர் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த மருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் கலர். வெடித்தோன்னா அந்த க்ரீன் கலர் வந்து தெரியும். அண்ணா உங்கள் பேர்? முருகன். நீங்கள் லிஃப்டிங் வந்து ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துருவீங்கண்ணே. ஓகே, லிஃப்டிங் ஃபில் பண்ணுங்கண்ணே, பார்க்குறேன் நான். இது வந்து அளவாண்ணே, இது இந்த அளவு தான் வந்து நீங்கள் போடணும். ஓகே, ஒரு நாளைக்கு எத்தனை ஷாட்னா ரெடி பண்ணுவீங்க? 7 ஷாட்டு ஒரு 1000 பீஸ். ஒரு நாளைக்கு 1000 பீஸ் ரெடி பண்ணுவீங்களா? என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. ஒரு நாளைக்கு 1000 பீஸ் வந்து ரெடி பண்ணுவேன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. அக்கா நீங்களும் 1000 பீஸ் தான்ல? ஓகே, இங்கே இருக்கவங்க எல்லாமே 1000 பீஸ். அதை கம்ப்ளீட் பண்ணி அவங்க வந்து வெளியே அனுப்பிடணும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் நடந்துட்டுருக்கு தீபாவளி 2020க்காக இந்த ஹார்ட் சுச்சுவேஷன்லேயும். அக்கா வந்து க்ரீன் கலர் லிஃப்டிங் அந்த மணி வந்து போட்டுட்ருக்காங்க. இது வந்து நார்மல் ஃபில்லிங், நார்மல் லிஃப்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிஜிலி வெடியை வந்து உள்ளே வைப்பாங்கன்னு சொன்னதில்ல, அதை வந்து இங்கே ஒரு ரெண்டு அண்ணா பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஃப்டிங் போட்டதுக்கப்புறம் இந்த வெடியை உள்ளே வச்சுருவோம்ல நம்ம. இங்கே பாருங்க, உள்ளே வந்து ஆல்ரெடி லிஃப்டிங் மெடிசன் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த பிஜிலி வெடியை வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஓகே, அதை வந்து நம்ம திருப்பி தான் வைக்கணும், அப்போ தான் ஃபயர் ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ பிஜிலி வெடியை உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து அதை சீல் பண்ணோம். சேம் இந்த அட்டையை வச்சு சீல் பண்ண போகிறாங்க. சீல் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ வந்து அதை சீல் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே லேபிளிங் தான் போகணும், கரெக்டாக லேபிள் பண்ணி வெளியே அனுப்ப வேண்டியதான். ஓகே, நன்றி. அடுத்த ரூம் போறேன். பாய், அடுத்த வருஷம் நம்ம சந்திப்போம். பாய், தேங்க்யூ. ரொம்ப கஷ்டமான வேலை தான், பட் அவங்க ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை. தீபாவளினாலே ஹாப்பி தானே, ஸ்வீட்ஸ் கிடைக்கும். ஸோ பக்கத்து ரூம்ல இருந்து வர பைப்பை வந்து இந்த இடத்துல சீல் பண்றாங்க. இங்க பசை இருக்கு, பசை வச்சு இந்த கலர் பேப்பர் வச்சு சீல் பண்ணிடுவாங்க. அக்கா அதில் ஒரு பைப் பண்ண எனக்கு எடுத்து கொடுங்களேன். நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஸோ இதான் வந்து நீங்கள் பக்கத்து ரூமில் பார்த்த ஷாட்டு. அது மேலே வந்து கேப் இருக்கும், அந்த கேப்பை வந்து இந்த லேபிள் போட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
ஸோ இந்த வேலையை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக அந்த பேப்பர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், பசையில் போட்டு அதை எடுக்கும்போது சில டைம் பிஞ்சிரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணோம். அக்கா எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ 7 ஷாட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பக்கத்து ரூமில் வந்து 7 ஷாட்டோட அந்த மெடிசன் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க, அந்த வெடி நிரப்புறதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க. இந்த ரூமில் தான் வந்து சீல் பண்ணுறாங்க. ஸோ சீல் பண்ணி அதுக்கு மேலே லேபிளும் பண்ணி திரி போடுறதுக்காக அடுத்த ரூமுக்கு போகும். ஸோ அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இங்கே ஒரு நல்லா தாராளமாக ஒரு 5-6 பைப் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதான் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது 7 ஷாட் நீங்கள் என் கையில் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ரூமில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே சீல் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து லேபிள் எப்படி ஒட்டுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். லேபிள் ஒட்டிகிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடந்துட்டுருக்கு. அக்கா இந்த மாதிரி லேபிள் ஒரு நாளைக்கு எத்தனை பைப்பில் நீங்கள் ஒட்டுவீங்க? அதே 1000 1000 வெளியே போயிடணும் ஒரு நாளைக்கு. பாருங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது. ஸோ சிஸ்டர் என் அம்மா நன்றி, பாய். எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் சொல்லிடுங்க. பாய் 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 பாய். நன்றி நன்றி, தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு ஃபேக்ட்ரி விசிட் வந்தது. எல்லாருமே வந்து என்ன ஹாப்பியாக ஜாலியாக பாய்லாம் சொல்லி ஹாய்லாம் சொல்லி நைஸில். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்திருக்கேன். இந்த ரூமில் தான் திரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மெடிசின் ஒரு இடத்துல ரெடி ஆகுது, வெடி ஒரு இடத்துல தயாராகுது, லேபிள் ஒரு இடத்துல பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக திரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஏன் தனித்தனியாக ஒரு ஒரு ரூமில் பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். சேஃபாக வந்து வெடி மட்டும் இல்லை, இந்த மருந்தெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது சேஃபாக இல்லைனா பட்டாசு செய்கிறதும் சேஃப்டியாக தான் பண்ணணும். அதை வீட்டில் வெடிக்கும் போதும் நம்ம சேஃப்டியாக தான் வெடிக்கணும். குட்டி தம்பி தங்கச்சி இருந்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து வெடி வெடிக்கணும். இதெல்லாம் சொல்கிறது கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி திரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஊசியை வச்சு ஓட்ட போட்டுருவீங்களே நீங்கள், ஓட்டை போட்டுட்டு திரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு செல்லட்டை போட்டிருவீங்க. ஓகே. ஃபைனலாக லாஸ்ட்டாக நான் வந்திருக்க ரூம் வந்து பேக்கிங் ரூம். 7 ஷாட் வந்து பேக்கிங் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். பேக்கிங் பண்ணி இவ்வளோ அழகான பேக்கிங்கில் நம்ம வந்து கடையில் போய் வாங்குவோம். இப்படி பேக்கிங் பண்ணுற ரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வேக வேகமாக பேக் பண்ணிட்டு இருக்காங்க 3 வெடியாக. இந்த பேக்கிங்க்கு அப்புறம் தான் வந்து பாக்ஸில் போட்டு டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. இப்போ பேக்கிங் எவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ணா உங்கள் பேர்? முனியாண்டி. ஓகேண்ணா. ஃபைனல் பாக்ஸ் பண்ண போறாங்க இப்போ, அத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அத மடக்கு, நல்ல மடக்கு, இத மடக்கு, நான் ஃபர்ஸ்ட் இத மடக்கு, ரெண்டையும் மடக்கு. அது நான் ஓசிங்க பாக்ஸ் சூப்பர் இருக்கு. இங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். இங்க நம்ம அண்ணா அக்கா கூட எல்லாரும் சேர்ந்து ஒரு பாக்ஸ்ல வந்து 5 பேக் நம்ம வைக்கணும். இப்படி அடுக்கணும். எல்லாம் வந்து முடிச்சாச்சு. இந்த பேக்கிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேண்ணே, வேலையை முடிச்சிட்டேன். 4 பாக்ஸ் போட்டிருக்கேன். அக்கா அண்ணா தேங்க்யூ, தேங்க்யூ, பாய் பாய்.
தேர்ட்டி ஷார்ட் சிக்ஸ்டி ஷார்ட் அதுக்கப்புறம் செவன் ஷார்ட்லாம் போடுற அந்த லிப்டிங்க்கு போடுற அந்த மணி அந்த கெமிக்கல் வந்து எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்றத அந்த கெமிக்கல் செய்யற ரூமுக்கு வந்து நம்ம அண்ணன் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிப்டீன் ஷார்ட் தேர்ட்டி ஷார்ட் உள்ள இருக்க வெடி வந்து இதுதான். இந்த வெடியில வந்து மருந்து எப்படி ஃபில் பண்றாங்கன்றத நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஒரு அண்ணன் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த தரம் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் ஷீட் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் கூட வந்துடக்கூடாது. அது ஆனா உங்க பேரு மாரீஸ்வரன். கீழே அடியில் இருக்க அந்த பேஸை ரெடி பண்ணுறீங்க. உள்ள இருக்க மருந்து. ஓகே, மருந்து அதை வந்து இப்போ மூடிடுவீங்க. களிமண்ணால் மூடிடுவீங்க. வெறும் மண்ணு தானா? இதில் வேப்பம் அந்த கோந்து இருக்கா? ஒன்று கோந்து இருக்கு. அந்த வேப்பம் அந்த கோந்து இருக்கும். ஓகே, ஒரு நாளைக்கு இது மாதிரி எத்தனை ரெடி பண்ணுவீங்க? எத்தனை வேடி ரெடி பண்ணுவீங்க? வளையம் 50 வளையம் போடுவோம். இதுதான் ஒரு வளையம்னு சொல்றாங்க. இந்த வளையம் மாதிரி 50 வளையம் வந்து போடுவாரு. ஒரு 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 வளையத்திலயுமே வந்து 110 பீஸ் இருக்கும். இப்ப என் கையில நீங்க பாக்குறது 110 பீஸ் இருக்கு. இதுல இதை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அந்த களிமண்ணை போட்டு ஃபில் பண்ணி களிமண் கோந்து வேப்பங்க வந்து போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி இங்க இருந்து காய வைக்கிறதுக்கு அனுப்பிடுவாங்கல்ல. இங்க இருந்து அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ஏரியா இருக்கு, அங்க காய வைக்கிறதுக்காக அனுப்பிடுவாங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, தேங்க்யூ. மெடிசன் ஃபில்லிங் ரூம்ன்றனால நமக்கு வந்து ரொம்ப நேரம் இங்க ஷூட் பண்ண பெர்மிஷன் கிடையாது. நம்ம அண்ணன் வந்து அடுத்த ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம ஃபோர்மேன் அண்ணன் ஷார்ட்ஸ்ல வந்து லிப்டிங்க்கு ஒரு மிக்சர் ரெடி பண்றாங்க. அந்த மெடிசன் வந்து அதை வந்து சின்ன சின்ன மணியா ஆக்குறது வந்து இங்க தான் பண்றாங்க. நான் காட்ட போற மிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட் சல்ஃபர் அதுக்கப்புறம் சார்கோல் இதை மூணுத்தையும் சேர்த்த மிக்சரை தான் அந்த மணி வந்து பண்றாங்க. இங்க வந்து நீங்க பாக்கலாம் ரெண்டு அண்ணனுங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் அந்த மெடிசன்ல இதை தான் வந்து அந்த மணி மணி ஆக்குறாங்க. அந்த ஜல்லட மாதிரி இருக்கிறதுல போட்டுருவாங்க. போட்டு தேய்க்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறம் ஸோ மணியை வந்து உருட்டுறதுக்காக இங்கே இருக்க இந்த பேஸை வந்து இப்படி போட்டு ரோல் பண்ணுறாங்க. ரோல் பண்ணும்போது அது மணி மணி ஆயிரும். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து வெளியே காய வச்சிருக்காங்க. மருந்தை வந்து ஜல்லட மாதிரி இருக்கிறதுல போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் நல்லா அந்த துணியில ரோல் பண்ணிட்டு நல்லா மணி ஆக்குன இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வந்து இதுதான். நீங்க பாக்குற இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான். இப்போ வந்து இந்த லிப்டிங்க்கு இந்த கெமிக்கல் ரெடியா இருக்கு. இதை வந்து வெளியே பிளாட்ஃபார்ம்ல காய வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிருவாங்க. காய வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கிராக்கர்ஸ்குள்ள வந்து ஃபில்லிங் பண்ண ஆரம்பிப்பாங்க லிப்டிங் கெமிக்கலை போட்டு. அண்ட் இங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் அண்ணா வணக்கம். ஓகே, அங்கேருந்தே சொல்லிட்டாங்க இவரை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் தானே அப்படின்னாங்க. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப ஹாப்பி. டீ டைமில் எனக்கு டீ கொடுக்கல, நீங்கள் குடிங்க குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நன்றி, சும்மா கேட்டேன். சரி தேங்க்யூ. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் பாவம், அவங்க ஆல்ரெடி வந்து ஐயோ கேமராவா அப்படின்னாங்க. சரி, ஓ நன்றி நன்றி, தேங்க்யூ. போன வருஷம் நிறைய வீடியோ பண்ணியிருந்தோம் சிவகாசியில். சென்னை ஸோ ஃபைனலாக வந்து செவன் ஷார்ட் மேக்கிங்லேருந்து லேபிளிங் ஃபைனலாக அந்த பாக்ஸ் ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இது வந்து செகண்ட் வீடியோவாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சி ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் நியூ வீடியோ. பாய் 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 பாய்.